ட்ராபேக் என்பது ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்கள் உற்பத்தி செய்யப்படுவதற்கு உபயோகப்படுத்தப்பட்ட மூலப்பொருட்களின் மீது கட்டப்பட்ட இறக்குமதி வரியை குறிப்பிட்ட விகிதத்தில் ஏற்றுமதியாளருக்கு திரும்ப கொடுப்பதாகும் இந்த ட்ராபேக் என்பது இரண்டு வகைப்படும் ஒன்று ஆல் இண்டஸ்ட்ரி ரேட் ஆஃப் ட்ராபேக் இன்னொன்று பிராண்ட் ரேட் ஆஃப் ட்ராபேக் ஆல் இண்டஸ்ட்ரி ரேட் என்பது ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்களில் உபயோகப்படுத்தப்பட்ட மூலப்பொருட்கள் அதாவது இன்புட்ஸ் அவற்றின் மீது செலுத்தப்பட்ட இறக்குமதி வரியை சராசரியாக கணக்கிட்டு ஏற்றுமதியாளருக்கு கொடுப்பதாகும் இந்த ட்ராபேக் ரேட்டை ஷெடியூல் வடிவத்தில் தயார் செய்து கொடுப்பது ட்ராபேக் கமிட்டியாகும் எந்த சந்தர்ப்பங்களில் பிராண்ட் ரேட் ட்ராபேக் எப்போது விண்ணப்பிக்கலாம் என்றால் எந்த பொருட்களுக்கு ஆல் இண்டஸ்ட்ரி ரேட் இல்லையோ அல்லது சரியான விகிதத்தில் நிர்ணயிக்கப்படவில்லையோ அந்த சந்தர்ப்பங்களில் பிராண்ட் ரேட் ட்ராபேக் ஏற்றுமதியாளரை கணக்கிட்டு கமிஷனருக்கு விண்ணப்பித்து பெற்றுக்கொள்ளலாம் சில சந்தர்ப்பங்களில் இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள் ஏற்றுமதி செய்ய வேண்டியிருக்கும் அந்த சந்தர்ப்பங்களில் ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்களின் மீது கட்டப்பட்ட இறக்குமதி வரியை திரும்பப் பெற்றுக்கொள்ளலாம் அதாவது கட்டப்பட்ட இறக்குமதி வரியில் தொண்ணூத்தெட்டு சதவிகிதத்தை திரும்பப் பெற்றுக்கொள்ளலாம் இதற்கான வரைமுறை செக்ஷன் எழுபத்தி நாலில் உள்ளது அதற்கு இரண்டு நிபந்தனைகள் உண்டு ஒன்று ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருள் இறக்குமதி செய்யப்பட்ட பொருள்தான் என அடையாளம் காண சாத்தியக்கூறுகள் இருக்க வேண்டும் இரண்டாவது இறக்குமதி செய்த சமயத்தில் கொடுக்கப்பட்ட அந்நியச் செலாவணியை திரும்பப் பெற வேண்டும் ட்ராபேக் கொடுப்பதில் தாமதம் ஏற்பட்டால் அரசு ஆறு பர்சன்ட் வட்டியுடன் அந்த டிராபேக்கை ஏற்றுமதியாளருக்கு கொடுக்க வேண்டும் அதே சமயத்தில் ஏற்றுமதிக்கு தவறான விகிதத்தில் தவறான முறையில் பேக் கொடுக்கப்பட்டிருந்தால் பதினெட்டு பர்சன்ட் வட்டியுடன் அவர் ட்ராபேக்கை திரும்ப செலுத்த வேண்டும் சில சந்தர்ப்பங்களில் ஆல் ரேட் உரிய முறையில் கொடுக்கப்படவில்லை என்றாலோ குறைவாக கொடுக்கப்பட்டிருந்தாலோ ஏற்றுமதியாளர் சப்ளிமெண்டரி கிளைம் துணை கிளைம் செய்து பெற்றுக்கொள்ளலாம் For detailed learning on all logistics subjects visit www.logivader.com